ஒரு சின்ன கல்குலேஷன் போட்டு பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். வாரத்துக்கு 6 நாள் வேலை, அப்போ மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 25 நாள் வருது ஒரு ஆவரேஜாக. இப்போ 25 நாள் வேலை செஞ்சு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு உங்கள் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் வருது. ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா 10 மணி நேரத்துக்கு 800 ரூபாய். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா வருது. ஸோ உங்கள் அவர்லி இன்கம் எவ்வளோ இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 80 ரூபா. இதுவே நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற கேட்டகரியில் இருந்தீங்கன்னா இன்னுமே வந்து உங்கள் அவர்லி இன்கம் வந்து கம்மி. சப்போஸ் 2,000 ரூபாய் நீங்கள் உங்கள் கையில் இப்போ வச்சுருக்கீங்க. இந்த 2,000 ரூபாயை ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த 2,000 ரூபாய் உங்கள் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம கல்குலேஷன் படி 80 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு. அப்போ 2,000 ரூபாய் சம்பாதிக்கணுன்னா நீங்கள் 25 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். ஸோ 25 மணி நேரம் ஒர்க் பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து இப்போ 2,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த 2,000 ரூபாய் உங்கள் கை விட்டு இப்போ போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த 2,000 ரூபாய் உங்கள் கைக்கு வரணுன்னா 25 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வாங்க போகிற பொருள் வந்து மறுபடியும் 25 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சப்போஸ் அந்த 25 மணி நேரம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ உங்கள் ஃபேமிலி கூடயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ வேறு ஆக்டிவிட்டீஸோ இல்லை உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த 25 மணி நேரத்தை நீங்கள் உங்கள் ஒர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அது 80%-90% பேர் வந்து அவங்களுடைய கரண்ட் ஜாப்பில் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கணக்கு பண்ணனா 25 மணி நேரம் உங்களுக்கு பிடிக்காத வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வாங்க போகிற பொருள் வந்து ஒர்த்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில சமயங்களில் கண்டிப்பாக ஒர்த்து தான். உங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வாங்குகிற அரிசி பருப்பு காய்கறி இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்த்து தான். பட் பல சமயங்களில் நம்ம வாங்குற பொருள் உண்மையாலுமே ஒர்த்து தானே அப்படின்னு பார்த்தா ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸிபிஷன் போய் ஒரு 2,000 ரூபாயில் ஏதோ ஒரு அழகான ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் பார்த்தா நல்லாயிருக்கே நம்ம வீட்டில் வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். அது வீட்டில் வச்சு 1 நாள் 2 நாள் அழகாக இருக்கே அப்படின்னு பார்ப்பீங்க. ஒரு 5 நாள் 10 நாள் போகும். 10 நாளுக்கு அப்புறம் நீங்களும் அதை கண்டுக்க மாட்டீங்க, மற்றவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பட் அந்த பொருளை வாங்கிறதுக்காக நீங்கள் 25 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஆகணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வீக்கெண்டு உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் போடுறீங்க, சினிமாவுக்கு புக் பண்ணுறீங்க, அதே மாதிரி சினிமா முடித்த உடனே ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே ஷாப்பிங் போகலான்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அவர் ஏதோ ஒரு ஷர்ட் எடுக்க போகிறாரு, ஸோ அதனால் சொல்கிறாரு. நீங்கள் கூட போவீங்க, கூட போயிட்டு சும்மா வர முடியாத நீங்களும் ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வரீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2,000 ரூபான்னு வருதுன்னு வச்சுப்போம். ஒரு வீக்கெண்டில் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் அவங்க ப்ரையாரிட்டியாக இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கே போய் மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை பொதுவாக பீச்சு இல்லை வாக்கிங் ஜாகிங்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா ஏதோ ஒரு கிரவுண்ட்லேயோ இல்லை வேறு எந்த இடத்துலையோ மீட் பண்ணியிருக்கலாம். பட் காசை ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம ஒரு மீட்டிங்கே வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். இது எப்பயாக நடக்குதுன்னா பரவாயில்ல, எப்பயுமே இதான் நடக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பணத்தை சேர்த்து வச்சு என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம சேர்த்து வைக்கிறது பணத்தை இல்லை, உங்கள் டைமையும் எஃபர்ட்டையும். ஸோ இனிமேல் ஒரு பணத்தை பணமாக பார்க்காம அதை அப்படியே உங்கள் டைமாகவும் எஃபர்ட்டாகவும் பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா உண்மையிலுமே நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிடும்.